Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அலோகிராம்த் சமையல். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்தாலையில வந்து நான் எப்படி வந்து முளைக்கட்டுவேன், முளைக்கட்டி அதை என்னென்ன யூஸ்க்கு வந்து நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ வாங்க, நான் கத்தாலை வந்து எனக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கிறேன். கத்தாலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமா இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து வெந்தயத்தை அதில் வந்து வைக்கும்போது கீழே வந்து விழுகாம இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி வந்து முடிக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நான் சீவி எடுத்துகிட்டு சைடில் இருக்க முள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து வலித்து எடுத்துடலாம். ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் உள்ள முள்ளை வந்து கீறி எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உள்ளே வந்து போயிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறுமையாக வந்து அந்த மேல் தோலை மட்டும் வந்து நம்ம மறுபடியும் வச்சு மூடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஸ்பூனோ அல்லது கத்தியோ வச்சு எப்படியோ வந்து நம்மளுடைய விருப்பம்தான், அதை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சீவி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வந்து சீவணும், இல்லை அப்படின்னா வந்து முளைக்கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதை எடுத்து நம்ம மூடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி பற்றாமல் இதே மாதிரி வந்து சீவி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் எப்படி வந்து சீவி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கழுவுறது அப்படின்னாக்கா அது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து நான் வந்து கழுவ மாட்டேன், நான் அப்படியே வந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்குவேன், இல்லை என்ன பண்ணுறதுனாலும் பண்ணிக்குவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கழுவ மாட்டேன். இப்படியே வந்து நல்லா கீரல் போட்டு விட்டுட்டு இந்த வெந்தயத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு வெந்தயம் தேவையோ அந்த கத்தாலை வந்து எந்த அளவுக்கு வெந்தயம் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து தூவி விட்டுறலாம். இது ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் தெளிவாக இதை மட்டும் வந்து நான் போடுறேன். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் இதனோட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளம். அப்படியே வந்து கை வச்சு அமுத்துறத விட இந்த மாதிரி வந்து ஸ்பூனோ கத்தியோ இந்த மாதிரி வந்து வச்சு அமுத்திக்கோங்க. நமக்கு மறுபடியும் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பூசம் பிடிக்காமல் ஒரு ஸ்மெல் வந்து வராமல் இந்த கத்தாலையில் வந்து முளைக்கட்டின அந்த மணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெந்தயம் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியில் வந்து நனைகிற அளவுக்கு அப்படியே வந்து அப்படியே எடுத்து மூடி விட்றலாம். மூடிட்டு ஒரு துணியோ அல்லது கவர் போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து காட்டன் கிளாத்து வந்து போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து நான் துணி தான் வந்து போட்டு யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹேர் பேக்கெல்லாம் வடிக்கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை வந்து வச்சுருப்பேன். இது அந்த கிளாத்து கிடையாது, அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேறு கிளாத்து வந்து ஒரு சேரீயே வச்சுருக்கேன். அந்த சேரீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நூல் போட்டு சுத்தணும், ரப்பர் பேண்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். பாருங்கள் நான் இப்போ எடுக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி முளைக்கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணியில் நினச்சி முளைக்கட்டினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து முளைக்கட்ட முடியும். இதில் வந்து நம்ம தனியாக எடுத்து அதில் கலந்து வச்சு நம்ம முளைக்கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் முளைச்சி வராது, இந்த அளவுக்கு வந்து முளைச்சி வராது, முளைக்கும் அந்தளவுக்கு முளைக்காது. ஆனால் இதில் பாருங்கள், ஒன்று கூட வந்து பழுது போகலை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முளைச்சிருக்கு. இதை அப்படியே வந்து நான் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன், அந்த கத்தாழை சோத்தோடு வந்து அப்படியே வலித்து எடுத்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு வந்து அதிகமாக வந்து நான் தான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், 7 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமான உதிரப்போக்கில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கு வந்து நான் சாப்பிட்ருக்கேன் உள்ள. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி ரெண்டு டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்து வந்து நான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கும் சரி, நம்ம வெளிப்பூச்சா போடுறதுக்கும் சரி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உதவியாக இருக்கும். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவ்வளோ மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்து எனக்கு எந்த பலனும் கிடைக்கல, ஆனால் இது சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சீக்கிரம் வந்து கிடைக்காது.
என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு டேப்லெட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் வந்து சாப்பிடணும், ஒரு 5 டைம் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. முழுமையாக வந்து அதனுடைய பலன்கள் வந்து நான் அடைஞ்சிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து முளை வந்து நல்லா வந்து உள்ளே கட்டியிருக்குன்னு வந்து பாருங்கள். இதை இப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதே சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து ஹேர் பேக்காக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ அதையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த முளை கட்டினது பாருங்கள், அப்படி கையில் அள்ளும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கசப்பு இருக்குமான்னு சொல்லி கேட்பீங்க, கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து கசப்பு இருக்க தான் செய்யும். நான் அப்படியே வந்து வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி உள்ளே முழுங்கிடுவேன், இல்லைன்னா மென்று கூட உள்ளே முழுங்கிடுவேன். எனக்கு அதை அப்படியே சாப்பிட்டு வந்து பழக்கமாயிருச்சு. உள்ளே நம்ம வந்து வயிறு புண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து புண்ணெல்லாம் வந்து ஆத்திரும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு வந்து இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை வந்து நான் அதனோட ரிசல்ட் வந்து நான் பார்த்ததில்லை. சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த பிரச்சனைக்கு மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லாதீங்க, இது வந்து சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டப்போ நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன் உதிரப்போக்குக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ அவங்க வந்து இதை சொன்னாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் கூட வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வலிச்சு ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வலிச்சு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த சோத்தை வந்து நான் கீழே வந்து போட மாட்டேன். நம்ம நார்மலாக வந்து கத்தால வந்து சீவி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி அப்படியே வளவளன்னு வரும். இது வந்து நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி இது பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வலிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து வலித்து எடுத்துடலாம். நான் இது வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை செல்லு வந்து தேவையில்லை. எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெந்தயம் மட்டும்தான் தேவை. நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து செய்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்து வந்து அரைச்சி வந்து ஹேர் பேக் போடுறதுனா வந்து போட்டுக்குவேன். அப்படியே மூஞ்சிக்கும் வந்து போட்டுக்குவேன். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கும் வந்து போட்டுக்குவேன். நம்ம வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டு மட்டும் அரைச்சும் ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய் இந்த மாதிரி இலைகளும் வந்து நம்ம கூட போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். அந்த மாதிரி அரைச்ச வந்து ஹேர் பேக் இது ரெண்டும் சேர்த்து மறு இலைகளும் சேர்த்து அரைச்ச வந்து ஹேர் பேக் தான் இது. சும்மா அவங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செகண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எப்படி பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட வந்து நான் சொல்கிறேன். இது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இல்லைனா அதோட வந்து ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். நான் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அரைச்சி வந்து போட்டுக்குவேன். இது வந்து எனக்கு ரொம்ப முடி கொட்டி அந்த பிரச்சனையிலேருந்து நான் நல்லபடியாக வந்த பலன் இது. உள்ளே சாப்பிட்றதா இருந்தால் நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறுவயத்தில் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து போட்டு குடிச்சுக்குவேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தித்த விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். இதை இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லலை. ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நான் உதிரப்போக்கு சந்தித்த பிரச்சனை வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதையும் வந்து பதிவு பண்ணுறேன்.